உலக படைப்புகளில் உயிரோட்டமான படைப்புகளே உயர்வான படைப்பாகும். உயிருள்ள படைப்புகளின் பரிணாம வளர்ச்சிகளாய் ஐந்தறிவு ஆறறிவு ஜீவன்களே தோன்றின. உடலியல் விருத்தியில் வேறுபாட்டை உணர்கையில் மனித பிறவியோ மகத்தானதாய் மாறியது. ஏனைய உயிர்களில் வேறுபாட்டை கொண்டவனாய் மனிதனும் உயிர்களை ஏற்றியே வழிநடந்தான். மனிதன் என்ற படைப்பு மகத்தானதாய் மாறுவது வெளிப்படையான வாழ்க்கையில் வெளி தெரிவது. மனிதன் என்ற பிறவி மூன்றாம் மனிதனாய் மனிதநேயம் என்ற மகத்தான தோற்றமாகும். ஆறாவது அறிவின் அதீத வளர்ச்சியில் அறிவியல் தொழில்நுட்பம் அலைகடலாய் பெருகையிலே அபூர்வ படைப்புகள் எல்லாம் ஆகாயம் தாண்டியது. என்புகள் தசைகள் எல்லாம் மனிதனா உருவெடுத்தாலும் நிறமோ அழகோ தோற்றமோ வசதியோ மனிதநேயம் என்பதை நிலைநாட்டுவதல்ல. தான் வாழும் உலகில் தன் மனதிற்கேற்ப எண்ணத்தில் தோன்றும் மகத்தான செயல்களே மனிதன் என்ற நிலையை உலகறிய செய்யும். உயிர்கள் என்ற தொகுதியில் உலாவரும் இறைப்படைப்பை தன்னுயிராய் மதிக்கும் தளராத படைப்பாகும். சமயங்கள் அனைத்தும் ஒரு கருத்தை கூறினாலும் அறியாத மூடர்கள் வியாபாரமாக்கினர். படித்த கடவுளோ உண்ணுவதுமில்லை, பணம் கேட்பதுமில்லை, அறியாத இவ்வுலகம் அழிவிலே செல்கிறது. ஒருவேளை உணவிற்கு ஊசலாடும் பல உயிர்கள் நாளாந்தமிவ் நானிலத்தில் மடிகின்றது. உயிர்கள் எல்லா உருவத்திற்கு கோடிக்கணக்கில் படைக்கையில் உணவிற்கு ஊசலாடும் உயிருக்கு படைத்தால் என்ன? படைத்த நம் இறைவனுக்கு பணிபுரியும் உயிர்களே, இறைவன் கேட்பதோ தம் பணி நீர் செய்வதே. அவ்வுயிர் ஆயினும் இவ்வுலகில் வாழவே மனிதன் என்ற மனநிலை மகத்தானதாய் மாற்ற வேண்டும். மனிதன் என்ற மனநிலை மகத்தானதாய் மாற்ற வேண்டும்.